தனிநபர் சோதனைக்கு உதாரணம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் இரண்டாவது அத்தியாயத்தின் 155, 56, 57 வசனங்களிலே அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளை ஐந்து வகையாக சொல்லி காட்டுகின்றான். வல நப்லுவன்னக்கும் பிஷயம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அம்ஃபுசி வஸ்ஸமராத். ஐந்து வகையான சோதனைகள். ஒன்று அதாவது பயம், இரண்டாவது பசி, மூன்றாவது பொருள் சேதம், நான்காவது உயிர் சேதம், ஐந்தாவது விவசாய சேதம். இந்த ஐந்து வகையான சேதங்களை கொண்டும் உங்களை சோதிப்போம். இந்த சோதனைகளை நாம் பலவாறாக காண முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ராயில் காலத்து சம்பவம் ஒன்றை நமக்கு உதாரணமாக எடுத்துச் சொல்கின்றார்கள். மூன்று நபர்களை பற்றி சொல்கின்றார்கள். முதலாவது நபர், அவருடைய தலை முழுவதும் வலுக்கையான ஒருவர். இரண்டாவது நபர், அவருடைய உடல் முழுவதும் வெள்ளை படர்ந்த குஷ்ட நோய் வந்த ஒருவர். அடுத்த நபர், இரண்டு கண்களும் தெரியாதவர். இந்த மூன்று நபர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். உடம்பு முழுவதும் குஷ்டம் ஏற்பட்டதல்லவா, அப்படியான அந்த மனிதனை அல்லாஹ் சோதிக்க நாடினான். அதாவது நோய் வந்தால் எப்படி நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாய், நோய் இல்லாத போது எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாய் என்பதை சோதிக்க நாடினான். அப்படி சோதித்தா நோய் வந்த காலத்திலே இவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, நோயை குணமாக்க சொல்லி துஆ கேட்பது, இப்படியே அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மிக நெருக்கம் இருந்தது. அப்படி இருக்கிற காலகட்டத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை மனித ரூபத்திலே அனுப்புகின்றான். அவர் ஒரு வசதி படைத்த ஒருவரை போல வருகின்றான். வந்து அந்த மனிதனை சந்தித்து உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய உடல் முழுவதும் வெள்ளை படர்ந்திருக்கின்றது, மிக அசிங்கமாக இருக்கின்றது, மக்களுக்கு முன்னால் நான் முகம் காட்ட முடியாமல் நடமாட முடியாமல் இருக்கின்றேன், இந்த நோய் குணமாக வேண்டும். அப்படியா, சரி. இவர் என்ன செய்கிறார், அவருடைய மேனியை அப்படியே கையால தடவி விடுகிறார். தடவி விட்டு அல்லாஹ் உமது நோயை குணப்படுத்துவான் என்று சொல்லிவிட்டு ஒட்டகை ஒன்றை கொடுக்கிறார். அது கண்டு ஈனுகின்ற பருவத்தில் இருக்கின்றது. அந்த ஒட்டகத்தை கொடுத்து இதை கொண்டு நீ உன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள் சொல்லிவிட்டு போகிறார். இந்த மனிதன் இந்த கண்டு ஈண்டதுக்கு பின்னால அதற்கு பின்னால அதனுடைய பெருக்கம் ஒரு பெரியதோர் பள்ளத்தாக்கை நிரப்புகின்ற அளவுக்கு ஒரு ஒட்டகை மந்தையாகவே மாறிவிட்டது. பிரிய செல்வந்தர் இந்த நபருக்கு பின்னால அவர் அடுத்த நபரிடத்திலே போகிறார். அவர் யாரு, தலை முழுவதும் வலுக்கையானவர். அவரிடத்துல போய் உன்னுடைய பிரச்சனை என்ன, பாருங்கள் என்னுடைய தலையில முடி இல்லை, அசிங்கமாக இருக்கின்றது. அப்படியா, உனக்கு என்ன வேண்டும், தலையிலே முடி முளைக்க வேண்டும். அப்படியா, அவருடைய தலையை தடவுகின்றார், தலையில் முடி வருகின்றது. அதற்கு பின்னால அவருக்கு மாடு ஒன்றை கொடுக்கின்றான் கண்டு ஏணுகின்ற பருவத்திலே. அதையும் அவர் எடுத்து வளர்த்து பெரியதோர் பள்ளத்தாக்கை நிரப்புகின்ற அளவுக்கு மாட்டை கொண்டு மந்தை உருவாகி விடுகின்றது. அப்படியான வசதி. இதற்கு பின்னால அடுத்த நபர், இரண்டு கண்ணும் தெரியாதவர். அவரிடத்துல போய் உன்னுடைய பிரச்சனை என்ன, எனக்கு இரண்டு கண்களும் தெரிவதில்லை, இந்த கண்ணுக்கு பார்வை வர வேண்டும், நான் இதுவரைக்கும் உலகத்தை பார்த்ததில்லை, உலகத்தை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படியா, அவன் இரண்டு கண்களையும் தடவி விடுகிறார். அவருக்கு கண் பார்வை வந்து விடுகின்றது. கண்டு என்கின்ற ஆட்டை கொடுக்கின்றார். இந்த ஆட்டை கொண்டு அவருடைய பொருளாதாரம் பெரியதோர் பள்ளத்தாக்கை நிரப்புகின்ற அளவுக்கு ஆட்டு மந்தை ஒன்று ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹு தஆலா இப்பொழுது செல்வத்தை கொடுத்து சோதித்தான். அதாவது வசதி இல்லா நோயாளியாக இருந்த இந்த மூன்று பேருடைய நோயையும் குணப்படுத்தினான், குணப்படுத்தி செல்வத்தை கொடுத்தான். மூன்று பேரும் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா இப்பொழுதுதான் அடுத்த சோதனையை சோதிக்கின்றான். என்ன, அதாவது அந்த முதலாவது நபரிடத்துல அந்த உடல் முழுவதும் வெண்மையாக இருந்த நபரிடத்துல அல்லாஹு தஆலா ஏழையுடைய உருவத்திலே ஒரு மலக்கை அனுப்புகின்றார். அவர் போய், நான் ஒரு ஏழை,
நான் ஒரு வழிபோக்கன், எனக்கு ஏதாவது உதவி செய் என்று சொல்ல அவன் இல்லை முடியாது என்று சொல்கின்றார். இப்பொழுது இவர் திருப்பி கேட்கிறார், உன்னை நான் எப்பொழுதோ பார்த்தது போல இருக்கின்றது, நீ ஒரு காலத்தில் ஒரு நோயாளியாக இருந்திருக்கின்றாய், உடல் முழுவதும் வெள்ளை வந்தவனாக இருந்திருக்கின்றாய், அப்பொழுது நீ வசதியற்றவனாக இருந்திருக்கிறாய், இப்பொழுது அல்லாஹ் உனக்கு வசதியை தந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே அவன் இரண்டு வகையான அல்லாஹ்வுக்கு இரண்டு வகையாக மாறு செய்கிறான். முதலா என்ன செய்கிறான் தெரியுமா, அவன் சொல்லுகிறான் அப்படி எந்த ஒரு நோயும் எனக்கு இருந்ததில்லை, போய் சொல்லுகின்றான். இரண்டாவது என்ன சொல்கிறான், இந்த பொருளாதாரம் இந்த பாரம்பரியமாக வந்த பொருளாதாரம், வாப்பட அவரிட வாப்பட அப்படி வந்த பொருளாதாரம் என்று அடுத்த பொய்யையும் சொல்கின்றான். இந்த இரண்டு பொய்யையும் சொல்லி அல்லாஹ் அவனுக்கு அந்த நோயை குணமாக்கியதையும் அந்த செல்வத்தை கொடுத்ததையும் புறக்கணிக்கிறான், பொய்யாக்குகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல அவரை பார்த்து சொல்கிறார், நீ சொல்வது பொய்யாயிருந்தால் அல்லாஹ் உம்மை பழைய நிலைமைக்கு ஆக்குவானாக என்று சொல்லிவிட்டு போய்விடுகின்றார். அடுத்த நபரிடத்திலே போய் அந்த மாடு அந்த அதாவது வழுக்கை தலையனிடத்துல போய் அவர் இதே போல கேட்கிறார். அவரும் இவர் சொன்னது போலவே சொல்கின்றார், உனக்கு தருவதற்கு எதுவும் கிடையாது, சரி இவ்வளவு மாடுகள் இருக்கின்றனவே ஒரு சோடி மாட்டை தந்துவிடு, நான் வாழ்ந்து கொள்கிறேன், இல்லை முடியாது. அவரும் சொல்கிறார், இது பாரம்பரியமாக வந்த செல்வம் என்று சொல்கின்றார். தனக்கு அப்படி ஒரு நோய் இருக்கவில்லை என்று பொய் சொல்லுகிறார். இதற்கு பின்னால இவர் என்ன சொல்கிறார், நீ சொல்வது பொய்யாக இருந்தா அல்லாஹ் உம்மை பழைய நிலைக்கு ஆக்குவானாக சொல்லிட்டு போய்விடுகின்றார். மூன்றாவது நபரிடத்துல போய் அந்த ஆடு அந்த கண் தெரியாதவரிடத்துல போய் உதவி கேட்கிறார். கேட்ட உடனே அவராகவே சொல்லுகிறார், எனக்கு இரண்டு கண்களும் தெரியாமல் இருந்தன, அல்லாஹ் எனக்கு ஒரு நபரை அனுப்பினான், அவரினுடைய கண்டை தடவினார், எனக்கு பார்வை வந்தது, அவர் எனக்கு ஆடு வந்தார், அந்த ஆட்டை கொண்டு இவ்வளவு பெரிய செல்வங்கள் வளர்ந்திருக்கின்றன, இவை அனைத்தும் அல்லாஹ் எனக்கு தந்தவை, அதனால நான் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்தானே, அதனால உமக்கு ஒரு சோடி ஆடு கிடையாது, நீ விரும்புகின்ற அளவுக்கு இதிலிருந்து எடுத்துக்கொண்டு போ என்று அவர் சொல்லுகிறார். இந்த மூன்று நபர்ல அந்த கண் தெரியாதவருக்கு பார்வை வந்ததல்லவா, அவர்தான் நன்றியுடைய அடியானாக, உண்மை பேசுகின்ற அடியானாக இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். ஆனா அடுத்த இரண்டு நபர்களும் பொய் பேசியவர்களாக, அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துகளுக்கு மாறு செய்தவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவர் என்ன சொன்னார், மூன்றாவது நபருக்கு என்ன சொன்னார், அல்லாஹ் உம்முடைய பொருளாதாரத்தை இன்னும் வளர்ச்சி அடைய செய்வானாக என்று சொல்லிவிட்டு போய்விடுகின்றார். நடந்தது என்ன, முன்னால் இருந்த இரண்டு பேரும் பழைய நிலைக்கு ஆகிவிட்டார்கள், அவருடைய செல்வங்கள் இல்லாமல் போய்விட்டன. முதலாம் அவர் மீண்டும் அவருக்கு பழைய நோய் வந்து உடல் முழுவதும் வெண்மையாகி விடுகின்றது. அடுத்த நபருக்கு தலைமுடியெல்லாம் கொட்டி அவனுடைய வழுக்கை தலையாளர் ஆகிவிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா தனிநபர்களை எப்படி சோதிக்கிறான் என்பதற்கு உதாரணமாக இந்த மூன்று சம்பவங்களை நமக்கு எடுத்து சொல்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தராமலும் சோதிப்பான், தந்தும் சோதிப்பான். இந்த இரண்டு வகையான சோதனைகளையும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். தராமல் இருக்கின்ற காலத்திலே நாம் பொறுமையாளிகளாக இருந்து பொறுமை காத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு நிறைய தந்து விட்டான் என்று சொன்னால் அவைகளை நாம் நேர்மையான வழியிலே பயன்படுத்தி அவைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்ற பாடமாக இருப்பதை பார்க்கின்றோம்.